பாபா சித்திக் கொலை செய்த டான் லாரன்ஸ் பிஷ்னாய் பற்றிய திடுக்கிடும் தகவல்களால் மும்பை நகரம் ஆடிப்போய் உள்ளன பாபா சித்திக் மகன் நடிகர் சல்மான் கான் ஆகியோரையும் கொலை செய்ய திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்திய கிரைம் உலகில் பயத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியவர் லாரன்ஸ் பிஷ்னாய் பஞ்சாபில் பிறந்த இவரின் குற்ற உலக கதை இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு பாலிவுட் சூப்பர் ஸ்டார் சல்மான் கானுக்கு கொலை மிரட்டல் விடுத்ததிலிருந்து பரவலான கவனத்தை பெற்றது பின்னர் பஞ்சாப் பாடகர் சித்து மூசேவாலாவை நேரடியாக சுட்டுக் கொன்றதும் தொழிலதிபர் பாபா சித்திகேயை தனது கும்பல் மூலம் கொன்றதும் பிஷ்னாய் குற்ற உலகில் தனது ஆட்டத்தை வைக்கிறார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்றாம் ஆண்டு பஞ்சாபின் சிறிய கிராமத்தில் பிறந்த லாரன்ஸ் பிஷ்னாய் தன் தந்தையின் போலீஸ் சுகுசிலேயே வளர்ந்திருந்தாலும் பள்ளி நாட்களில் குற்ற உலகின் பாதையில் சென்றுவிட்டார் பஞ்சாப் பல்கலைக்கழகத்தில் எல்எல்பி படிக்கும்போது கோல்டி பிரார் எனும் நபரைச் சந்தித்ததில் அவரது வாழ்க்கை முற்றிலும் மாறிவிட்டது இருவரும் சேர்ந்து பல்வேறு குற்றங்களில் ஈடுபட்டு பல மாநிலங்களில் தங்கள் பெயரை நிலைநாட்டினர் அதன்பின் பிஷ்னாய் மற்றும் அவரது கும்பல் இந்தியாவில் பல்வேறு பிரபலங்களுக்கு எதிராக மிரட்டல் கொலை போன்ற செயல்களில் ஈடுபட்டது இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு பிளாக் வேட்டையுடன் தொடர்பு கொண்ட சல்மான் கானை கொலை செய்ய திட்டமிட்டனர் பிஷ்னாய் சமூகத்தினர் பிளாக் பக் பிராணியை புரிதமாக கருதுவதால் சல்மானின் வேட்டை அவருக்கு எதிரான துஷ்டமாக அமைந்தது அடுத்து ஆம் ஆண்டு பஞ்சாப் இசைத்துறையில் சிறந்த புகழ்பெற்ற பாடகர் சித்து மூசேவாலா நேரடியாக கொல்லப்பட்டார் மே இருபத்தொன்பது அன்று அவரது காரில் வாகனத்தில் பயணம் செய்தபோது துப்பாக்கிச் சூட்டுக்கு உள்ளானார் அந்த நேரத்தில் பிஷ்ணாய் திகார் சிறையில் இருந்தாலும் அவரது நெருங்கிய தோழர் கோல்டி பிரார் இந்த கொலையை தன்னுடையதாக அறிவித்தார் இது பஞ்சாப் மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது மேலும் கும்பல் இந்த கொலைக்கு பிறகு தமது தந்திரங்களை பரப்பியது இந்த ஆண்டு பாபா சித்தி எனும் தொழிலதிபர் அவர்களும் கொல்லப்பட்டார் பாபா சித்தி சல்மான் கானின் நண்பராக இருந்ததால் கும்பல் அவரை இலக்காக எடுத்தது என கூறப்படுகிறது சித்தி சல்மானுக்கு நெருங்கியவராக இருந்ததால் கும்பலுக்கு அவர் மீது கோபம் வந்தது இன்றைக்கு இந்திய காவல்துறை பிஷ்நாய் போன்ற மிகப்பெரிய குற்றவாளிகளை அடக்கி நாட்டின் சட்டத்தை நிலைநாட்டத் தொடங்கியுள்ளது குற்ற உலகின் பேரரசராக தன்னை நிலைநாட்ட முயன்ற பிஷ்நாய் திகார் சிறையில் இருக்கும்போது தன் ஆட்டத்தை வெளிவேற்றுக் கொண்டு இருந்தாலும் இந்திய காவல்துறை அவரது வழித்தடங்களில் அவரை கட்டுப்படுத்தும் ஆணையை ஏற்படுத்தியுள்ளது பிஷ்நாய் கும்பல் கட்டுப்படுத்தப்பட்டால் நாட்டின் சட்டவிரோதப் பணிகள் களமிறங்கி மக்கள் பாதுகாப்பை உறுதி செய்யும் பெரிய சாதனை என்று மக்கள் எதிர்பார்க்கின்றனர்